Welcome to isocrats.app channel, a platform where you learn, measure and grow. On this video, we will show a quick and simple way to solve the question. In this video, let's see an application-oriented problem of a quadratic equation. Now let's see the question. A passenger train takes 1 hour more than an express train to travel a distance of 240 km from Chennai to Virudhachalam. The speed of the passenger train is less than that of the express train by 20 km per hour. Find the average speed of both the trains. என்ன கொடுத்துருக்காங்கனா ஒரு பேசஞ்சர் ட்ரெயினும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் சென்னையிலிருந்து விருதாச்சலம் போகுது. அது வந்து 240 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் முன்னாடியே போயிடுது, பேசஞ்சர் ட்ரெயின் அதாவது ஒரு மணி நேரம் கழிச்சு தான் போய் ரீச் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேசஞ்சர் ட்ரெயினுடைய ஸ்பீடு வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட 20 கிலோமீட்டர் கம்மியாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் போத் த ட்ரெயின்ஸ். சொல்யூஷன் கொடுத்துருக்கிற டேட்டாஸ் பார்க்கலாம். ஸ்பீட் ஆஃப் த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நமக்கு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸ்பீட் ஆஃப் த பேசஞ்சர் ட்ரெயினும் நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்னென்னா, பேசஞ்சர் ட்ரெயினுடைய ஸ்பீடு வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ஸ்பீடை விட 20 கிலோமீட்டர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்பீட் ஆஃப் த பேசஞ்சர் ட்ரெயின் எக்ஸ் மைனஸ் 20 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம், இந்த ரெண்டு ட்ரெயின் வந்துட்டு 240 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுது, அதுக்கு அதை எடுத்துக்கிட்ட டைம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், நார்மலாக டைம் அப்படின்னாலே டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை ஸ்பீடு தான். இப்போ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்துட்டு அதோடைய ஸ்பீடு வந்து எக்ஸ் அப்படின்னு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ வரைக்கும். அதனால் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட டைம் என்னென்னா 240 கிலோமீட்டர் டிவைடட் பை எக்ஸ். பேசஞ்சர் ட்ரெயினுக்கு அதே 240 கிலோமீட்டர் தான் இருக்கும் போது, ஸோ அதோடய டைம் வந்து 240 கிலோமீட்டர்ஸ் டிவைடட் பை அதோடைய ஸ்பீடு எக்ஸ் மைனஸ் 20. அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது என்னென்னா பேசஞ்சர் ட்ரெயின் டேக்ஸ் 1 hour மோர் தேன் த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். நம்ம எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போய் சேர்ந்து ஒரு மணி நேரம் கழித்து தான் பேசஞ்சர் ட்ரெயின் அங்கே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒருவேளை ரெண்டுமே ஒரே டைமுக்கு அங்கே வந்து சேருது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி ஒரே டைமுக்கு வரணும்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அது எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஒரு மணி நேரம் கழித்து அங்கே ஸ்டார்ட் ஆனால் தான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேரும், ஒரே டைமில் சேரும். அப்போது 240 பை எக்ஸ் மைனஸ் 20 பேசஞ்சர் ட்ரெயினுடைய டைம் எப்போ இது ஈக்குவலாக இருக்கும்னா, எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுடைய ஸ்பீட் 240 டிவைடட் பை எக்ஸ் அண்ட் ஒரு மணி நேரம் கழித்து தான் எடுக்கிறாங்க, ஸோ ப்ளஸ் 1. இப்படி இருந்தால் தான் இது பாசிபிள். இந்த அடுத்து இந்த ஈக்குவேஷனை எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாமே ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். 240 பை எக்ஸ் இன்சைட் கொண்டு வந்தால் மைனஸ் 240 பை எக்ஸ், அப்படி கொண்டு வந்தோம்னா ரெண்டு சைட்லேயும் ரெண்டு டேர்ம்லேயும் 240 இருக்கும், அதை கம்மனை வெளியே எடுத்துடலாம். 240 இன்ட்டு 1 பை எக்ஸ் மைனஸ் 20 மைனஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 1. அடுத்து இதை எல்சிஎம் எடுத்தோம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 20 தான் காமன் டிவைசர். நியூமரேட்டரில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 20 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 20 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம டெனாமினேட்டரில் இருக்க எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20 எக்ஸ் அப்படிங்கிறோம். இங்கே நியூமரேட்டரில் பார்த்தா மைனஸை உள்ள வச்சு மல்டிப்ளை பண்ணிடலாம், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 20. இங்கே ப்ளஸ்
x and minus x வந்து கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் கீழ இருக்க டினாமினேட்டரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடணும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குமா 240 into 20 is equal to x square minus 20x னு இருக்கும் அடுத்து இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் x square minus 20x 240 into 20 4800 so minus 4800 equal to 0 இது வந்து ஒரு quadratic equation இதை சால்வ் பண்ண போகிறோம் ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணலாம் சால்விங் பை ஃபார்முலா மெத்தட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்முலா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ இதில் ஏபிசியோட வேல்யூஸ் நமக்கு தெரியணும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஒன் இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் பி இங்கே மைனஸ் டுவெண்ட்டி பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் மைனஸ் 4800 த்ரீ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4800 இதை ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் டுவெண்ட்டி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஒன் இன்ட்டு மைனஸ் 4800 டிவைடட் பை டூ இன்ட்டு ஒன் இதை சால்வ் பண்ணலாம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஸ்கொயர் இஸ் 400 400 ப்ளஸ் ஆப்வியஸ்லி மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் 4800 வந்து 19200 ஸோ 400 ப்ளஸ் 19200 டிவைடட் பை டூ இது சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19600 டிவைடட் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19600 இஸ் 140 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் 140 பை டூ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ளிட் பண்ணோன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 140 பை டூன்னு ஒன்று கிடைக்கும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 மைனஸ் 140 பை டூன்னு ஒன்று கிடைக்கும் இதை சால்வ் பண்ணோன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18 ஒரு வேலையை கிடைக்கும் அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 16 ஒரு வேலையை கிடைக்கும் இங்கே எக்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஸ்பீடை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்போது ஸ்பீட் நெகட்டிவில் இருக்காது ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 60 இஸ் நாட் பாசிபிள் அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18ங்கிறது தான் நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டது படி பார்த்தா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுடைய ஸ்பீடு வந்து எக்ஸு ஸோ ஸ்பீட் ஆஃப் த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இஸ் 80 கிலோமீட்டர் பர் ஹவர் அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் த பேசஞ்சர் ட்ரெயின் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 20 அப்படின்னு எடுத்துருக்கோம் நீங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 80 மைனஸ் 20 விச் இஸ் ஈக்குவல் டு 60 அதான் பேசஞ்சர் ட்ரெயினுடைய ஸ்பீட்